சந்தானு நீ அடங்க மாட்டியா? இயக்குனர் சங்கர், நீ எல்லாம் படிச்சிருக்கியா இல்லையா? பெரிய பிரம்மாண்ட இயக்குனர் அப்படின்னு சொல்லி பெருமைப்படுத்திக்கிறேன். எவ்வளவு பண விரையும் இல்ல விக்ரம ஒரு பெரிய ஹீரோவா காட்டுறதுக்காக ஒரு திருநங்கிய ரொம்ப கேவலமா காட்டணுமா? பெண்களை ரெண்டாபட்சமா காட்டணுமா? அப்படி என்ன ஒரு ஆணா அதிகம் உனக்கு? சங்கர், வீட்டுல அடங்கி உட்கார மாட்டியா? எப்படி ஒரு கேவலமான படம் எல்லாம் எடுப்பியா நீ? சார், எவ்வளவோ படம் எடுக்கலாம் சார், திருநங்கைகளை வச்சு இந்த மாதிரியான ஒரு கேவலமான படத்தை எடுக்க கூடாது. இந்த திருநங்கை பொறியியல் கல்லூரிக்கு படிக்க முடியாம கஷ்டப்பட்டாங்க, இன்னும் கவர்மெண்ட் வேலை கிடைக்காம கஷ்டப்படுறோம். அந்த மாதிரி எல்லாம் படம் எடுக்காம இன்னும் திருநங்கைகளை கேவலப்படுத்துற மாதிரியான இந்த படங்களை நாங்க கண்டிக்கின்றோம் சார். ஐ படத்துக்கு ஏன் இந்த அளவுக்கு எதிர்ப்புகள் வந்தது? திரைத்துறையில திருநங்கைகள் சித்தரிக்கப்படுற விதம் குறித்து எதிர்ப்புகள் இன்னைக்குதான் வந்ததா? இதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். 1990களின் இறுதியில, குறிப்பா சொல்லணும்னா 98, 99, 2000 ஆண்டுகள்லயே திருநங்கைகள் தங்களை தவறா சித்தரிக்க வேண்டாம், அலின்னு 9 அப்படிங்கிற நம்பர்களோட ரெஃபர் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற கோரிக்கையை பல விதத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இது பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கு, விஷுவல் மீடியாவில் வந்திருக்குது. 2005 அவங்க திருப்பாச்சி படத்தில் தங்களை 9 அப்படிங்கிற ஒரு நம்பரோட ரெஃபர் பண்ணக்கூடிய ஒரு பாடலுக்கும் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்காங்க. அதையும் தொடர்ந்து இந்த மாதிரி காட்சிகள் வந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு காட்சி தொகுப்புகளையும் கருத்து சுதந்திரம் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். திரைத்துறையில் கதாநாயகர்களை எப்படி காமிக்கிறாங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க, கதாநாயகிகளை எப்படி அறிமுகப்படுத்துகிறாங்கிறத பார்த்துருப்பீங்க. ஒரு படம்னு எடுத்துக்கொண்டால் ஒரு 40 ஆண் கேரக்டர் இருக்கும், ஒரு 40 பெண் கேரக்டர் இருக்கும். அதில் யாரோ ஒருத்தவங்களையோ ரெண்டு பேரையோ தான் வில்லனாவோ ஒரு கொடுமையான கேரக்டராகவோ அல்லது ஒரு காமெடிக்காகவோ யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் பெரும்பாலும் இதுவரைக்கும் திருநங்கைகளை ஒரு கேரக்டராக கொண்ட படங்களில் பார்த்தீங்கன்னா வரதே ஒரு கேரக்டரோ ரெண்டு கேரக்டரோ, அவங்களையும் வந்து ஒரு காமெடிக்காகவும் அல்லது ஒரு ஆபாச பொருளாகவும் தான் சித்தரிக்கப்பட்டிருக்கிறாங்களே தவிர, ஒரு நாகரிகமான முறையிலையோ அவங்களுக்கு ஒரு கௌரவம் தர முறையிலையோ சித்தரிக்கப்படலை. ஒரு உதாரணத்துக்கு, யாரை கண்டு ஓடுவாங்க, பிள்ளைங்க வந்து பயந்து ஓடுற மாதிரி கதாநாயகர்கள் இவங்களை பார்த்து அருவறுத்து ஓடுற காட்சிகள் இப்போது உங்கள் பார்வைக்காக. Thank you.
தோடி ஆசை வச்ச ராசா நாம சமைச்ச ரோசா சந்தோஷமா வந்து நீ ஆடி பாடு லேசா. அங்கே பாடுறா யார அவன் ஒரே ஒரு கிராமத்துல ஒரே ஒரு கல்லு கடை ஒரே ஒரு கடைகள் தான் ஒரே ஒரு ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு. இதுக்கு ஆசைய வாரு பத்து 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 கொள்ள ஒன்னா வெட்டு எட்டு 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 கூட ஒன்னா போட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு அரசாங்கங்கள் வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர் அவர் வந்து இவங்களை அவச்சொற்கள் சொல்லி அழைப்பதை தவிர்த்து ஆணிலிருந்து திரு என்கிற வார்த்தையும் பெண்ணிலிருந்து நங்கை என்கிற வார்த்தையும் எடுத்து திருநங்கைன்னு பேர் வச்சாரு. தற்போதைய அரசாங்கமும் பல வகையில் நிதி உதவிகள் ஒதுக்கி அவங்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்காங்க. இப்படி அரசாங்கங்களே மதிச்சு கொண்டிருக்கும் போது திரைத்துறை தொடர்ந்து இவங்களை தவறா சித்தரிக்கிறது, அதுவும் திருநங்கைகள் பல முறை சொல்லியும் எங்களை ஒன்பதுன்னு கூப்பிடாதீங்க ஒன்பதுங்கிற நம்பரோட எங்களை ரெஃபர் பண்ணாதீங்கன்னு சொல்றதையும் மீறி ஒன்பதுங்கிற எண்ணை குறிப்பிடுற மாதிரி வசனங்கள் வைக்கிறதும் ஒன்பதுங்கிற நம்பரை குறிப்பிடுற மாதிரி காட்சி அமைப்புகளை வைக்கிறதும் அவங்க தங்கியிருக்கிற அரை நம்பரை கூட ஒன்பதுன்னு காமிக்கிற அளவுக்கு இருக்கிறது தான் கருத்து சுதந்திரமா? இதுதான் இந்தியாவில் படைப்பாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள கருத்து சுதந்திரமா என்கிற கேள்வி நம்முடைய மனதில் எழாமல் இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி காட்சிகளை இப்போ உங்கள் பார்வைக்கு. ராமு சுந்தரம் உங்க ரெண்டு பேரையும் எதுக்காக இந்த ஆஸ்பத்திரியில் வச்சிருக்காங்க? எங்களுக்கு யாரையாவது பிடிச்சிருந்தா அவங்களை கற்பழிச்சிருவோம். இது வரைக்கும் ஒன்பது பேரை கற்பழிச்சிருக்கோம். அவங்க ரெண்டு பேரையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. பாட்டு வரப்போகுது, உங்க அக்கா நடத்திருக்காங்க பாருங்க. உங்க அக்கா ஒரு நடிகைய. பாக்குறாங்க என்ன கிடைக்கிறது இல்ல எண்ணெய் கடைக்கு போனா எண்ணெய் கிடைக்கிறது இல்ல, துணி கடைக்கு போனா துணி கிடைக்கிறது இல்ல. எங்களுக்கும் உரிமை இருக்கு, உணர்ச்சி இருக்கு. என்னதான சாப்பிடுறீங்க? பழம் தான். அந்த பழம் போதாதா? அப்புறம் என்னதான் பிரச்சனை? எங்களுக்கு சங்கம் வைக்கணும். சங்கமா? இவரை கூட்டிட்டு போய் வை. என்னுடைய ஓவர் கிளாமர் எப்பவுமே எனக்கு பிரச்சனையா இருக்குது. யார் நீ? எதுக்காக என்ன போட்டோ எடுத்த? என் பேர் அலி பாபா. உன் பேர் என்ன? எலி பாபா. யோ, என் பேர் மதி. படிப்பு? எம்பிஏ. தேங்க்யூ. நெல்லு, அதனால நீ பாட்டுக்கு வர்ற, பேர கேக்குற, படிப்ப கேக்குற, போட்டோ எடுத்துட்டு போற. யார் நீ? பந்தி போட்டாச்சு, எல்லாரும் சாப்பிடுவாங்க. எஸ்கேப் ஆயிட்டானே, பின்னாடி கவனிச்சுக்கிறேன். ஓ, டைம் ஆகி போச்சு. ஏன் மறுபடியும் மறுபடியும் வந்து அடிக்கிற? நீ ஏன்டா மறுபடியும் மறுபடியும் முடிக்கிற? மேட்டர் ஓவர். அக்கா என்ன மசம
வாசன்னு பேசிட்டு சீக்கிரம் கும்பிடுறா. எங்க வீட்டுக்கார காத்துட்டு பாருல. வீட்டுக்காரரா? உங்களுக்கு கும்பிட்டு மரியாதை இல்ல, ராணுவ மரியாதை தான். ஓடுங்க ஓடுங்க. பாக்குறத பாரு. என்ன நாயனகார சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீல, வாயில வச்சு ஊத வேண்டியானு. நீங்க ஊதுறீங்களா நான் ஊதவா? திருநங்கைகளை மிகவும் கேவலமாவும் தவறாவும் சித்தரித்த காட்சிகளை இதுவரைக்கும் பார்த்தோம். அதே நேரத்துல நல்ல விதமாக காமிச்சவங்களையும் நம்ம அங்கீகரிக்க தவறக்கூடாது. பல வருடங்களுக்கு முன்னாடியே மணிரத்னம் தன்னுடைய பம்பாய் படத்தில் ரொம்ப அழகாக திருநங்கை கேரக்டரை வடிவமைச்சிருந்தார். அவங்க மூலமாக ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லை, சமீபத்தில் 5 வருடங்களுக்குள்ளே நல்ல படங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. காஞ்சனான்ற படம் பல மாநிலங்களில் திருநங்கை பற்றின ஒரு புரிதலை ஏற்படுத்துச்சு. தெனாவெட்டு, ஓனாய் மாட்டுக்குட்டியும் இந்த மாதிரி படங்கள் வந்து காதலுக்கு உதவக்கூடியவர்கள், இவர்கள் நட்புக்காக உயிரையும் தியாகம் செய்யக்கூடியவங்க, இந்த மாதிரி நல்ல விதத்தில் காமிச்சிச்சு. ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் வடிவமைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நெகட்டிவ் கேரக்டர் கற்பனையில் அவங்களும் வில்லனாக இருக்க மாதிரி காமிக்கிறோன்னு கருத்து சுதந்திரம் பற்றி பேசுகிறவங்க சொல்லலாம், தாராளமாக காமிங்க. ஆனால் சினுங்கிற மாதிரி 9 நம்பரோட ரெஃபர் பண்ணுற மாதிரி, ஹீரோவும் காமெடியனும் அறுவறுத்துட்டு ஓடுற மாதிரி, சுற்றி வந்து கும்மி அடித்து பாடுற மாதிரி, அது மாதிரி அந்த இனத்தை அந்த பிறப்பை கேவலப்படுத்துகிற மாதிரி காட்சிகள் அமைக்காதீங்க. இதை வந்து குடும்பத்தில் நண்பர்களோட, தாய் தந்தையரோட, சகோதரர்களோட அமர்ந்து பார்க்கறதுக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்குது. இது மாதிரி காட்சிகளை தவிர்த்து நல்ல விதமாக எடுத்தீங்கன்னா திரைத்துறைக்கு நல்ல பெயர் கிடைக்கும். ஏடா இவர் ரோட்டில் போகும்போதும் வரும்போதும் உசு ஸ்கூலுக்கு போகுது, உசு டாக்டராக போகுதுன்னு அசிங்க அசிங்கமாக பேசி கையை பிடிச்சிருக்கிறியாமே, இப்படிடா பார்க்கலாம். இப்படி பிறந்துட்டுமே நினச்சி சாபமாக வாழ்ந்துட்டு இருக்க அரவாணிக்கு மத்தியில் சாதிக்கணும்னு வாழ்ந்துட்டு இருக்காடாவே, கல்லுக்கு புடவை கட்டினா கூட காலை தூக்கிட்டு வர உன்ன மாதிரி ஆம்பளை இருக்கனால தான் எங்களெல்லாம் அசிங்கமாக பார்க்குறேன். நான் உன்னை எவனும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேங்க. நம்ம அரசாங்கம் எங்களுக்கு எவ்வளவோ ஆதரவு தராங்க. அலி, உசு, ஒம்போதுன்னு எங்களை கேவலமாக கூப்பிட்டுட்டு இருந்தவங்கள திருநங்கைன்னு பேரை வச்சு எங்களை கௌரவப்படுத்தியிருக்காங்க. ஆனால் பிறந்த வீட்டில் நான் அவங்களோட இருந்தேன். குடும்பத்துக்கே அவமானம்னு நடுத்தரில் வச்சு செருப்பால் அடித்து என்னை அவமானப்படுத்தாங்க. செத்து போனாலும் பரவாயில்லன்னு என்னை துரத்துறாங்க. அவங்க மட்டும் என் உணர்வுகளை புரிஞ்சு என்னை ஒரு பிள்ளையாக மதித்து வளர்த்துருந்தாங்கன்னா நான் ஒரு டாக்டராக இருப்பேங்க. அப்படி நானும் தப்பு பண்ணிவிட்டு சிகரெட் பிடிச்சா, தண்ணி அடிச்சிடா, சூதாடினா, இல்லை பொறிக்க தான் சுற்றிட்டு இருந்தேன், இதெல்லாம் பண்ணியிருந்தா தப்பு. இப்படி பிறந்தது என் தப்பா? இது படைப்புங்க, படைப்பு. என்ன மாதிரி வீட்டை விட்டு துரத்தப்பட்டதான் கீதம் இன்னைக்கு சாதிச்சிருக்கா இவ்வளோ. ஏன் நடன கடையில் முன்னணி இருக்கிற நடத்திக்கு நடராஜ ஒரு திருநங்கை தான், ஐடி உலகத்தில் சாதிச்சுட்டு இருக்கிற கல்கி ஒரு திருநங்கை தான், மீடியாவில் ரோஸ், யூபியில் எம்பி ரேவதி, டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், சோசியல் ஒர்க்கர்ஸ் எத்தனை பேர் சாதிச்சுட்டு இருக்காங்க, எங்களாலையும் சாதிக்க முடியுங்க. கவலைப்படாத கண்ணே, ஒரு நல்லது நடக்கணும்னா பல சோதனைகளை தாண்டித்தானே ஆகணும். இங்கே பாருக்கண்ணே, அங்கேயும் இங்கேயும் தேடுவாங்க, ஆம்பளைக்கிட்டையும் கேட்பாங்க, பொம்பளைக்கிட்டையும் கேட்பாங்க, ஆனால் இங்கே தேடவும் மாட்டாங்க, எங்ககிட்ட கேட்கவும் மாட்டாங்க. வடக்க குழந்தை பிறந்தாலும் குமரியாக சமைஞ்சாலும் எங்களை வாழ்த்த கூப்பிடுவாங்க, ஆனால் இங்கே
பஸ்ல இருந்து பாத்ரூம் வரைக்கும் எங்களை மதிக்கிறதும் இல்ல, மனுஷங்களா நினைக்கிறதும் இல்ல. எங்க பொறுப்பு அப்படி. தமிழகத்தின் தஞ்சை மாவட்டத்தில் கும்பகோணத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய லோட்டஸ் சங்கத்தினுடைய ஒரு சிறிய முயற்சி தான் இது. திருநங்கைகளுக்கான இந்த முயற்சியை இன்னும் பெரிதாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு தொண்டு நிறுவனங்கள் முன் வரணும். இந்த காட்சி தொகுப்பில் ஒரு சில காட்சிகள் தான் எங்களால் இன்க்ளூட் பண்ண முடிஞ்சிருக்கு. நிதி வசதியும் நேரமின்மையும் இன்னும் பல காரணங்களும் இதில் உள்ளடக்கியிருக்கு. ஸோ இதை இன்னும் விரிவாக எடுத்துகிட்டு போகிறது, இன்னும் இந்த ஆவணப்படத்தை இன்னும் விரிவாக்கமாக பண்ணுறது, பல பேருடைய கருத்துக்களை இதில் உள்ளடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் யார் செய்கிறதுக்கு முன் வந்தாலும் லோட்டஸ் தன்னுடைய பங்களிப்பையும் உதவியும் பகிர்ந்துக்கும். அதே நேரத்தில் இந்த வீடியோ தொகுப்பு திருப்தி அளிக்கக்கூடிய பட்சத்தில் இதை வந்து சென்சார் போர்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கோ இல்லை உரிய அமைச்சகத்துக்கு அனுப்பிச்சு திருநங்கைகளை வந்து சென்சார் போர்டில் இன்க்ளூட் பண்ணுறதுக்கான முயற்சிகளை தொண்டு நிறுவனங்களும் திருநங்கை ஆக்டிவிஸ்ட்டும் மற்றும் மனித உரிமையாளர்களும் மேற்கொள்ளணும்னு நான் கோரிக்கை விடுக்கிறேன். இதுவரைக்கும் இந்த ஆவணப்படத்தை ஆதரித்து பார்த்த எல்லோருக்கும் நன்றி.